கொரோனா தொற்று அதிகரிப்பதை தடுக்கவே பொது இடங்களில் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு தடை. கேரள நிலவரத்தை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். நீட் நுழைவுத் தேர்வை ஒத்திவைக்க ராகுல்காந்தி வலியுறுத்தல். மாணவர்களின் பாதிப்பை உணராமல் ஒன்றிய அரசு கண்மூடிக்கொண்டு இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. அரசு ஊழியர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட அகவிலைப்படி உயர்வு வரும் ஜனவரி முதல் வழங்கப்படும். சத்துணவு ஊழியர்களுக்கான ஓய்வு பெறும் வயது 60 அதிகரித்து முதலமைச்சர் அறிவிப்பு. சிறந்த பத்திரிகையாளர்களுக்கு கலைஞர் எழுதுகோள் விருது. பத்திரிகையாளர்களுக்கு நலவாரியம் அமைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. பெகாசஸ் விவகாரத்தில் நீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை கோரிய வழக்கு ஒத்திவைப்பு. பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய ஒன்றிய அரசு கால அவகாசம் கோரியதால் உச்சநீதிமன்றம் உத்தரவு. கோடநாடு வழக்கை விசாரிக்க அமைக்கப்பட்ட தனிப்படைகளில் ஒன்று கேரளா விரைந்தது. கனகராஜின் மரணம் குறித்து விசாரிக்க சேலம் சென்றது மற்றொரு தனிப்படை. தமிழ்நாட்டிற்கு கூடுதலாக 1 கோடி தடுப்பூசிகள் வழங்க வலியுறுத்தல். ஒன்றிய அரசுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கடிதம். உத்தரகாண்டில் பெய்த கனமழையால் அடித்துச் செல்லப்பட்ட பாலம். ஜகான் ஆற்றில் கரை புரண்டோடும் வெள்ளத்தால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. ராமேஸ்வரம் கோயிலில் 4 நாட்களுக்கு பின் பக்தர்களுக்கு அனுமதி. நீண்ட வரிசையில் காத்திருந்து 1000 பக்தர்கள் தரிசனம். நாகையில் கடல் அரிப்பை தடுக்க கருங்கல் தடுப்புச் சுவர் அமைக்காததற்கு எதிர்ப்பு. மீனவர்களின் சாலை மறிகளில் போக்குவரத்து பாதிப்பு. நிபா பாதிப்பால் உயர் கண்காணிப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டது கோழிக்கோடு மாவட்டம். 2வது நாளாக கேரளாவில் ஒன்றிய மாநில சுகாதார குழுக்கள் தீவிர ஆய்வு. நிபா காய்ச்சலால் கேரள தமிழக எல்லைகளில் கடும் கட்டுப்பாடுகள். உரிய ஆவணங்கள் இன்றி கோவைக்கு வந்த 30 திருப்பி அனுப்பப்பட்டன. இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு சற்று குறைந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் 31,222 பேருக்கு கொரோனா தொற்று. வேதாரண்யம் அருகே நடுக்கடலில் படகு மீது இந்திய கடலோர காவல்படை கப்பல் மோதியதாக புகார். கடலில் விழுந்து 2 மணி நேரம் தத்தளித்த மீனவர் பத்திரமாக மீட்பு. ஆப்கானிஸ்தானில் விரைவில் புதிய அரசு பதவியேற்கும் என தாலிபான்கள் அறிவிப்பு. பாகிஸ்தான், ரஷ்யா, சீனாவுக்கு சிறப்பு அழைப்பு. ஆப்கான் கல்லூரியில் மாணவ மாணவிகளுக்கு இடையே திரை அமைத்து வகுப்புகள். தாலிபான் ஆட்சியின் தற்போதைய நிலையை விவரிக்கும் புகைப்படம் இணையத்தில் வைரல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.